கருட புராணம். ஸ்ரீமன் நாராயணனிடம் கருடன் மேலும் பரந்தாமா நரகங்கள் என்பவை யாவை, அவை எவ்வாறு காட்சியளிக்கின்றன, அவற்றில் யார் யார் அகப்படுகிறார்கள், என்னென்ன வகையில் தண்டிக்கப்படுகிறார்கள், அவற்றை எனக்கு விளக்கமாக கூறி அருள வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், கஷ்யப்ப புத்திரனே, பூ உலகில் வாழ்கின்ற காலத்தில் பாவ செயல்களை செய்யும் எந்த ஜீவனும் அவனது பாவ கணக்குகள் தீரும் வரை நரகத்தில் அதற்குரிய தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதியாகும். அவ்வாறு கால தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட நரகங்கள் 84 லட்சங்கள் ஆகும். அவற்றின் உள்ளே பாவ ஜீவன்களின் அழுகையும் கதறல்களும் ஓலமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். லட்சோப லட்ச நரகங்கள் இருப்பினும் அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் முக்கியமானவை. அவை என்ன என்ன என்பதை உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், காலசூத்திரம், அசிபத்ரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமி போஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், சான்மலி, வைதரணி, பூயோகம், பிரயாண யோகம், விசசவம், லாலா பசுஷம், சாரா மேயதனம், ஆவிசி, பரிபாதனம், ஷாரகர்த்தமம், ராஷோகணம், சூலரோகம், குந்தசூதம், வடாரோகம், பர்யாவர்தனம், சுசிமுகம். மேற் சொன்ன 28 வகை நரகங்களும் ஒவ்வொரு விதத்தில் மிகவும் கொடியதாக இருக்கும். பாவ ஜீவன்கள் இவற்றில் எந்த நரகத்தில் தள்ளப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று யமதர்மன் விதிப்பான். அதன்படி அவர்கள் அந்தந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவ்வகை நரகங்களில் தள்ளப்பட்டு கொடுமையான தண்டனைகளை அனுபவித்து ஆக வேண்டும். இவ்வேளைகளில் பூலோகத்தில் நரகத்தில் தண்டனை அனுபவிக்கும் ஜீவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினர்களோ சிரார்த்தங்களோ தான தர்மங்களோ செய்யாதிருந்தால் அவனது பாவக்கணக்கு குறைவதே இல்லை. அவ்வாறு பாவக்கணக்கு குறையாத அந்த ஜீவன்களை யமதர்மராஜன் யமக்கிங்கரர்களாக மாற்றுகிறான். அத்தகைய யமக்கிங்கரர்கள் கொடிய ரூபத்துடன் மரணம் அடைபவர்களின் உயிரை பறிக்கவும் அவர்களை யமலோகத்திற்கு அழைத்து வரும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும். அந்த யமக்கிங்கரர்கள் கடுமையான பசியாலும் தாகத்தாலும் மரித்தவனை குறித்து அளிக்கப்படும் மாசி பிண்டங்களையும் தண்ணீரையும் பறித்து தின்னும் துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மரித்தவனை குறித்து அவனது புத்திரனோ உறவினரோ அளிக்கும் உதக கும்ப தானத்தை யம தூதர்கள் பெற்று திருப்தி அடைகிறார்கள். மாசிக வருஷாப்திக பிண்டம் மற்றும் தானங்களால் ஜீவனும் யம தூதர்களும் திருப்தியுறுகிறார்கள். ஒருவன் மரித்து ஓராண்டு இறுதியுறும் வேளையில் அவனது பிண்டத்தினால் ஆன சரீரத்தோடு யமபுரியின் வாசலை அடைவான். அவனது பாவக்கணக்கு தீர்ந்து போயிருக்குமே ஆனால் அவன் யமலோகத்தின் உள்ளே நுழையும் தகுதியை பெறுவான். அவ்வேளைகளில் அவனது பிண்ட சரீரமும் கோர ரூபமும் உருமாறி அங்குஷ்ட பரிணாமமுள்ள ஒரு புதிய சரீரத்தை பெற்று அங்குள்ள வன்னிமரம் ஒன்றில் சிறிது காலம் தங்கியிருந்தாக வேண்டும். அதன் பிறகு கர்மத்தால் ஆகிய சரீரத்தை பெறுகிறான். அவ்வேளைகளில் யமக்கிங்கரர்கள் அந்த ஜீவனை யமதர்மராஜனின் மணி மண்டபத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு எடுத்துரைத்தார்.